வச்சு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா முட்டை. முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். எச்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இது அதிகரிக்கிறது. அதே சமயம் வந்து நியூட்ரிஷன், நமக்கு தேவையானது நியூட்ரிஷன் குறைபாடுனால நிறைய நோய்கள் ஏற்படுது, அதை குறைக்கிறதுக்கு நியூட்ரிஷன் அதிகரிக்கணும், அதுக்கு நம்ம முட்டை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், இன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா உடல் எடையை குறைக்க முடியாத கஷ்டம் தான். அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த முட்டை பயன்படுது. அதே சமயம் மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் இந்த முட்டை பயன்படுது. கண்கள், கண்கள் வந்துட்டு நமக்கு முக்கியமான பாட்டு உடம்புலயே, ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அந்த பாதுகாப்பு ஏற்படும். அதே சமயம் வந்து உடம்புக்கு தேவையான புரத சத்து, புரத சத்து வந்து உடலோட எடையை அதிகரிக்கிறதுக்கும் உடலோட சத்து அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. அதனால வந்து முட்டை சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து எலும்பு குறைபாடு, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வயசாக ஏற்படும், அது குறைபாடுகள் சரியாகிறதுக்கு நம்ம வந்து முட்டை சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முட்டை பச்சை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.